ஓம் சாந்தி. அவ்யக்த சமிக்ஞை 8 ஏப்ரல் 2023. ஃபரிஷ்தா வஹி பன்தா ஜிஸ்கா தேஹ் ஔர் தேஹ் கி துனியா கே சாத் கோய் ரிஷ்தா நஹி. யார் ஃபரிஷ்தாவாக ஆகின்றார் என்றால், யாருக்கு இந்த உடல் மற்றும் உடலின் உலகத்துடன் எந்த விதமான உறவும் இல்லையோ அவர்தான் ஃபரிஷ்தாவாக ஆகிறார். शरीर में रहते ही है सेवा के अर्थ, न कि रिश्ते के आधार पर. இந்த சரீரத்தில் இருப்பதே அவர்கள் சேவை செய்வதற்கு தானே தவிர எந்த ஒரு உறவினுடைய ஆதாரத்தில் இல்லை, எந்த ஒரு சம்பந்தத்தின் ஆதாரத்தில் இல்லை. பாபா சொல்றாரு, இந்த உடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதே எதற்காக? ஈஸ்வரிய சேவை என்ற எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையை செய்யறதுக்காக தான். சம்பந்து சமச்சுக்கர் பிரவருத்தி மே நகி ரெஹனா, சேவா சமச்சுக்கர் ரெஹனா. எனவே சம்பந்தங்கள், இது எனது சம்பந்தம் எனது சம்பந்தம் என்று புரிந்து கொண்டு நீங்கள் இல்லறத்தில் இருக்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்கக்கூடாது. அதாவது குடும்பத்துல இருந்தாலும் இது கூட எனக்கு தரப்பட்டிருக்கிற ஒரு சேவை என்று புரிந்து கொண்டு இருங்கள். இந்த சம்பந்தங்களுக்காக நான் இருக்கிறேன், இந்த குடும்பத்துக்காக நான் வேலை செய்கின்றேன், அப்படி கிடையாது. அதுக்கு பதிலா இதுவும் என்னுடைய சேவை. எப்படி சென்டர் என்பது நம்ம சேவை செய்யக்கூடிய இடமாக இருக்கு, சென்டர் மட்டும் கிடையாது, வீட்டையும் எப்படி நினைக்கணும், ஒரு சேவை களமாக, சேவை செய்கின்ற இடமாக, நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு சேவை செய்வதற்காக இங்கே நாம் அமர்த்தப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். அதுதான் ஃபரிஷ்தாவினுடைய ஒரு குணம் என்று சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப பாபா சொல்றாரு, ஜஹான் சேவா கா பாவ ஹே வஹா சதா சுப பாவனா ரேதி ஹே அவர் கோய் பாவ நஹி இஸ்கோ கஹா ஜாதா ஹே அதி நியாரா அவர் அதி பியாரா கமல் சமான். எந்த இடத்திலே சேவைக்கான பாவம் இருக்கின்றதோ, சேவைக்கான நோக்கம், சேவையினுடைய ஒரு உணர்வு இருக்கிறதோ, அங்கே கண்டிப்பாக சுபமான பாவனை என்பது இருக்கும். அப்ப பாபா சொல்றாரு, வேறு எந்த உணர்வும் அங்கே இருக்காது. இதைத்தான் மிக மிக அன்பான, அதே சமயம் மிக மிக விலகிய நிலை, தாமரை மலருக்கு சமமான நிலை என்று சொல்கிறார்கள். தாமரை பூவினை போல சமமான நிலையில இருக்கிறது அப்படின்னா அன்பாக இருக்கிறது, மிக அன்பாக இருக்கிறது, அதே சமயம் மிக விலகிய நிலையில இருக்கிறது. அதுக்கு பாபா என்ன சொல்றாரு, எந்த ஒரு சம்பந்தத்தையும், இந்த சம்பந்தத்திற்காக, இந்த ஒரு குறிப்பிட்ட கடமைக்காக, இதற்காகத்தான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இது ஒரு சேவையாக எனக்கு தரப்பட்டிருக்கிறது, அந்த சேவை செய்வதற்காக நான் இருக்கின்றேன் அப்படின்னு நாம நினைப்போம். அப்ப அதுல நான் மற்றும் எனது என்பது இருக்கக்கூடாது. நான் மற்றும் எனதுன்னா நம்முடைய எல்லைக்குட்பட்ட ஒரு நிலையாக அது ஆகிடும், ஒரு குறுகிய மனப்பான்மையாக ஆகிடும். இது எல்லாமே பாபாவுடையது அப்படின்னு நினைக்கும் பொழுது எல்லையற்ற மனநிலைக்கு, ஃபரிஷ்தா ஸ்திதியினுடைய அனுபவத்துக்கு நாம போக முடியும். நன்றி பாபா. ஓம் சாந்தி.